ஹாய் ஹலோ வணக்க மக்களே நான் உங்க அப்படியே வெல்கம் டு பிகேஸ் மோட்டர் பிளாக் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வண்டியில் ரியர் டயரில் இருக்க வீல் புஷ்ஷை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வீல் புஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் செயின்ஸ் ப்ராக்கெட்டுக்கும் டயருக்கும் வீலுக்கும் இருக்கிற நடுவில் வந்து ஒரு ரப்பரில் வச்சுருப்பாங்க அதுதான் வீல் புஷ்னு சொல்லுவோம் ஸோ அந்த வீல் புஷ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க வண்டியோட மெயின்டெனன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வீல் புஷ் மெயின்டெனன்ஸ் ஒரு விஷயம் தான் ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து வீல் புஷ்ல என்ன ப்ராப்ளம் வந்துடும் அதனால் வண்டிக்கு என்ன என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நான் கிளியராக சொல்லிடுறேன் அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதும் அப்படின்றத நான் இந்த வீடியோ சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ வீல் புஷன் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியோட செயின்ஸ் ப்ராக்கெட் ரொம்ப சீக்கிரமாக அடி வாங்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குங்க உங்கள் வண்டியோட ரியர் செயின்ஸ் ப்ராக்கெட் சீக்கிரமாக அடிவாங்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஷேக் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செயின்ஸ் ப்ராக்கெட்டும் வந்து அதிகமாக அடிவாங்கும் ஸோ இது ரெண்டும் ப்ராப்ளம் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியோட கிளச் பிளேட் அடி வாங்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் ராடுன்னு ஒன்று இருக்கும் அந்த ராடும் அடி வாங்கும் ஸோ இது எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த இந்த வீல் புஷ் அப்படின்னு சொன்ன பார்த்திங்கன்னா இதோட வெலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் த பைக் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா நம்ம எக்ஸ்பல்ஸுக்குல எக்ஸ்பல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்காது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா யூனிகானோடது எக்ஸாக்டாக செட் ஆகும் ஜஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ நீங்கள் அதை வாங்கி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வண்டியில் அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் பேக் டயர் வந்து போர்ஷன் ஸோ இந்த செயின்ஸ் ப்ராக்கெட்டை வண்டியிலேருந்து நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் தனியாக வீலுக்கு ஆப்போசிட்டில் அது வந்து இது வந்து ஷேக் ஆகும் ஸோ இந்த ஷேக் இருக்குது அப்படின்னா உங்கள் வீல் புஷ்ஷில் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது உங்கள் வீல் புஷ் போயிடுச்சுன்னு அர்த்தம் அதை நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும் இது நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நான் அதை கழட்டி காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பீஸ் பீஸாக தனித்தனியாக ஆயிடுச்சு ஆக்சுவலாக அது இப்படி இருக்கக்கூடாது ரெண்டு ரெண்டும் பேர் பேராக இருக்கணும் ஆக்சுவலாக மொத்தம் எயிட் பீசஸ் இருக்கணும் ஃபோர் பேராக இருக்கும் ஸோ நான் இப்போ புதுசு வண்டி டயரில் வச்சுருக்கேன் நான் அதையும் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இது மாதிரி பேர் பேராக இருக்கணும் இது ஆனால் இந்த எல்லாமே கட் ஆகி தனித்தனியாக ஆகிடுச்சு அப்படி இருக்கக்கூடாது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியில் பிளேஸ் பண்ணிட்டு இப்போ நான் பிளாக்கெட் வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்படி வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுனா அந்த ஷேக் தெரியும் உங்களுக்கு வண்டியில் ஷேக் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த ஷேக் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு அட்டையோ இல்லை கார்ட்போர்ட் பீஸோ ஏதோ எடுத்துக்கோங்க ஸோ கொஞ்சம் திக்காக இருக்கிறதை எடுத்துகிட்டு நீட் நீட்டாக ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பீஸஸ்க்கு இன்பீட்டு மீனில் வைக்க வேண்டியது இருக்கும் ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம் தெரியுதா உங்களுக்கு அந்த நீட் நீட்டாக கட்டையை கட் பண்ணி அட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில் நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து அந்த இரும்பு இருக்குல்ல நடுவில் ப்ளஸ் மார்க்கில் இரும்பு அதில் வைக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த ஃபோர் நான் இப்போ வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அதில் வச்சு லைட்டாக மடித்து விட்டுடணும் நீங்கள் ஸோ இப்படி மடித்து விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல போய் உட்காந்துரும் ஸோ இதுக்கு மேலே தான் நீங்கள் வீல் புஷ்ஷை வைக்க போகிறீங்க ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ஷேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷேக்குமே இருக்காது ஸோ நான் அதையும் ஃபர்தராக வீடியோவில் காட்டுறேன் ஸோ தான் இந்த வீடியோ இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஈஸியாக ரிசால்வ் பண்ணலாம் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டியதுக்கு உங்கள் வண்டி அவ்வளோதான் ஸோ இது வந்து நம்ம ஷோரூம்லேயும் போய் கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாது எதுவுமே சொல்ல முடியாது நீங்களே சில விஷயங்களை கேர் பண்ண வேண்டியதில்லை இதுவோ ஒன்று ஸோ எல்லாருமே உங்கள் வண்டியை செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வண்டிக்கு ஒரு ஒரு விதமாக இருக்கும் வீல் புஷ்ஷு ஸோ சைஸ் வேரியன்ட் தான் இருக்கும் ஸோ நீங்கள் கடையில் எடுத்துகிட்டு போய் எனக்கு இந்த மாதிரி வீல் புஷ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை எந்த வண்டி இதுன்னு சொன்னீங்கன்னாலே அவங்க சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அதை காட்டி நீங்கள் ப்ராப்பராக வாங்கிக்கலாம் ஸோ இப்போ எந்த ஷேக்குமே இருக்காது உங்களுக்கு செயின் ப்ராக்கெட் ஒரு லைஃப் கொஞ்சம் நாள் வரும் நிறைய செலவுகளை குறைக்கலாம் இது மூலயமா ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பை பை